ஒரு ஊர்ல காளிமுத்து அவரோட மனைவி ஜெயாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. காளிமுத்துவோட தாத்தா காலத்துல இருந்தே இவங்க முடி வெட்டுறதுல திறமையானவங்க. அவங்க தாத்தால இருந்து அவங்க அப்பா, அதுக்கடுத்து காளிமுத்துவும் அதே தொழில் செஞ்சு நல்ல பேரும் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது காளிமுத்து பக்கத்து கிராமத்துல ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போறாரு. அப்படி போகும்போது பலத்த மலையும் காத்தும் வீசினதுனால வேகமா போகணும்னு சொல்லி காட்டுல இருக்கிற குறுக்கு வழியா போனாரு. மழை ரொம்ப பெஞ்சதுனால அவர் கண்ணுக்கு வழியே தெரியல. அதனால பக்கத்துல இருக்க குகையில போய் தங்கினாங்க. அப்பவும் மலை நிக்கவே இல்லை. அதனால அந்த குகையிலே தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காளிமுத்து கண்முழிச்சு பார்த்தா விடிஞ்சிருச்சு. மலையெல்லாம் நின்னு சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. அப்பாடா மலை நின்றுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு போறாரு காளிமுத்து. ராத்திரி மலையாளப்பட்ட கஷ்டத்தெல்லாம் தன் மனைவி கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் வேலைக்கு கிளம்புறாரு. நல்லா இருட்டிருச்சு. நடு ராத்திரி ஆயிடுச்சு. ஊர்ல எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஊரை விட்டுட்டு போயிடலாம். அந்த பேய் என் ஜடையை வெட்டிருச்சு. நான் செஞ்ச புண்ணியம் என் ஜடையோட போச்சு. பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. அந்த வீட்டு பக்கம் எவனாவது திருடன் தான் ஓடி இருப்பான். இன்னில இருந்து யாருமே வெளியே படுக்காதீங்க. உங்களை மாதிரி பாதி முடியோட தெரிஞ்சா ஊருக்கு நல்லது இல்ல. காளிமுத்து மொத்தமா மொட்டடிச்சு விடு. சரிங்க ஐயா. Thank you.
அன்னைக்கு ராத்திரி நாட்டாம சொன்ன மாதிரி யாருமே வீட்டுக்கு வெளியே படுக்காம எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டாங்க. ஜெயா பத்திரமா இரு, அப்படி ஏதாச்சும் வெளியில போகணும்னா என்னை கூப்பிடு, இல்லைனா அந்த களவாணி பையன் ஊமுடியை கூட வெட்டிட்டு போயிடுவான். என் முடினா எனக்கு உயிருப்பா, அது இல்லாம என்னால வாழவே முடியாது. என்ன ஆனாலும் இந்த வாசப்படைய தாண்டவே மாட்டேன். அதுவும் சரிதான், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போய் படுத்துக்கிட்டாங்க. நடு ராத்திரி ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்கிட்டாங்க, கிராமமே அமைதியா இருக்கு. அப்போ அந்த பேய் காத்துல பறந்துகிட்டே வீட்டுக்கு வெளியில யார் படுத்திருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டே வருது. வீட்டுக்கு வெளியில யாருமே படுக்கல. யாருடா அந்த களவாணி பையன், நகையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஒண்ணுத்துக்கு உதவாத ஜடைய போய் விட்டுட்டு போயிருக்காங்க? ஐயோ, அது களவாணி பையன் இல்ல, பேய் பறந்துட்டே வந்து மாயமா மறைஞ்சு போச்சு. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நான் சொன்னப்ப யாருமே நம்பல, அது களவாணி பையன் இல்ல, பிசாசு. எல்லாரும் ஊரை விட்டுட்டு போயிடலாம். சரி, நீங்க சொன்ன மாதிரி அது களவாணி பையன் இல்ல, பேய்னே வச்சுக்கலாம். அந்த பேய் உங்க ஜடைய வச்சுட்டு என்ன பண்ண போகுது? ஐயா, நம்ம பூசாரி கிட்ட போய் இதுக்கான பரிகாரத்தை கேட்கலாம். ஆமா ஆமா, அந்த பூசாரி கிட்டயே என்ன பரிகாரம்னு கேட்டுடலாம். ஆனா நம்ம பூசாரி பக்கத்து ஒருவர் கல்யாணத்துக்கு போயிருக்காரு, அவர் வந்ததும் என்ன பரிகாரம்னு பேசிக்கலாம். அது வரைக்கும் யாரும் வெளியில படுக்காதீங்க. காளிமுத்தே, நீ வேலையை பாரு. ஜெயா, அந்த பேய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜடையா அறுத்துட்டு இருக்கு பத்ரம். இந்த பேயோட அட்டகாசம் எப்பதான் முடிய போகுதோ? ராத்திரி ஆனாலே பயமா இருக்கு. ஊர்ல இருக்கிற பாதி பேரோட ஜடைய அறுத்துருச்சு இந்த பேய். இப்பவாச்சும் ஏதாச்சும் பண்ணுங்க, இல்லன்னா இந்த ஊரை விட்டே நாங்க எல்லாரும் போயிருவோம். அதெல்லாம் அவசியம் இல்ல, இப்பதான் பூசாரிய பார்த்து வந்தேன், அவர் சொன்ன மாதிரி பண்ணா எல்லாம் சரியா போயிரும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு யாரும் தூங்காதீங்க, தூங்குற மாதிரி நடிங்க. பேய் உங்ககிட்ட வந்துச்சுன்னா
அந்த விபூதி எடுத்து பேய் மேல தூவிருங்க. பீட ஒளிஞ்சு போயிடும். அப்படியே கூச்சல் போட்டு எல்லாரையும் கூப்பிடுங்க. அப்புறம் அந்த பூசாரி வந்து அந்த பேயை கவனிச்சுப்பாரு. நல்லா இருட்டிருச்சு. நடு ராத்திரி ஆயிருச்சு. நடிச்சிட்டு இருந்த ஜெயா பக்கத்துல பார்த்தா அவ புருஷனை காணோம். கதவு திறந்திருந்தத பார்த்து ஜெயா வெளியில போய் பார்த்தப்போ அங்க பேய் இருந்துச்சு. அமைதியா இருந்த அந்த கிராமத்துல பறந்து போன பேய பின்தொடர்ந்து ஜெயாவும் போனா. எல்லாரும் ஓடிவாங்க சீக்கிரமா அப்படின்னு கத்துனா. சீக்கிரமா அந்த காளிமுத்தை கூப்பிடுங்க. அந்த பேயோட சக்தியெல்லாம் அதோட ஜடையில் தான் இருக்கு. அதை வெட்டணும். அது எந்திரிச்சுச்சுன்னா நமக்கெல்லாம் ஆபத்து. எங்க அந்த காளிமுத்து? நல்லா பாருங்க பூசாரி ஐயா, என் புருஷன்தான் அந்த பேய். அடே காளிமுத்தே, நீதான் அந்த பேயா? அட காளிமுத்து, நீதான் அந்த பேயா? கொஞ்ச நேரத்துல விபூதியோட சக்தி கம்மியாயி அந்த பேய் எந்திரிச்சு போகுது. அதோட முடிய வெட்டி மொட்டையடிங்க. ஐயா நீங்க ஊன் சொன்னா நானே இந்த ஜடைய வெட்டி மொட்டையடிக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் மொட்டையடிங்க. ஏ பேய, யார் நீ? காளிமுத்து உடம்புல பூந்து பொம்பளை புலங்களோட ஜடைய வெட்டிட்டு இருக்க? மரியாதையா சொல்லு, இல்லனா இந்த ஜாடிய தூக்கி கடல போட்டுருவேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். மந்திரத்தை கத்து வச்சு ஜனங்களை ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருந்தேன். அதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஊர் ஜனங்க என்னோட மந்திரத்தை அழிச்சு என்னை மொட்டையடிச்சு இந்த ஊரை விட்டு என்னை துரத்திட்டாங்க. காட்டுல இருக்க குகையிலேயே வஞ்சத்தோட வாழ்ந்து வயசாகி செத்து போயிட்டேன். வஞ்சத்தோட செத்ததுனால பிரேதாத்மாவா அந்த குகையிலேயே அடைஞ்சு கிடந்தேன். அந்த காளிமுத்து மலையிலிருந்து ஒதுங்க அந்த குகைக்குள்ள வந்தான். அவன் வேற யாரும் இல்ல, எனக்கு மொட்டை அடிச்சவனோட பிள்ளை. அதனாலதான் என்னோட பகைய தீத்துக்க அவனுக்குள்ள புகுந்தேன். எனக்கு மொட்டை அடிச்சு அவமானப்படுத்தினதுனால இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் மொட்டை அடிக்கணும்னு நினைச்சேன். ஓ, சூனியக்காரி மாறையிதானா நீ? உன்னை மொட்டை அடிச்சு துரத்தும் போது நான் சின்ன பையன். இது என்ன பண்ணலாம் புசாரி? ஊருக்கு ஒதுக்குப்புறமா சுடுகாட்டுக்கு பக்கத்துல புளிய மரத்துக்கு கீழே இத புதைச்சிருங்க. அபாயம்னு ஒரு கல்லல எழுதி புதைச்ச இடத்துல அதுக்கு மேல வைங்க. எல்லாருக்கும் மொட்டையடிச்சிட்டு இருந்தேன். கடைசியில என் பொண்டாட்டி கையாலேயே எனக்கு மொட்டையடிக்க வச்ச அந்த பேய நான் பழி வாங்காம விட மாட்டேன்.